நாகர்கோவில் அருகே பார்வதிபுரம் பகுதியைச் சேர்ந்த தேசிய விருது பெற்ற எழுத்தாளர் ஜெயமோகன் எந்திரன் இந்தியன் டூ சர்கார் உள்ளிட்ட படங்களில் திரைக்கதை எழுதியுள்ளார் தமிழ் மற்றும் மலையாள மொழியில் புத்தகங்களை எழுதியுள்ள ஜெயமோகன் பல்வேறு விருதுகளையும் பெற்றுள்ளார் இவர் தனது வீட்டருகே உள்ள கடையில் தோசை மாவு வாங்கியுள்ளார் தோசை ஊற்றிய போது மிகவும் புழித்து கெட்டுப்போன நிலையில் இருந்ததால் கடைக்காரரிடம் திரும்ப கொடுத்துள்ளார் அப்போது இருவருக்கும் வாய்த்தகராறு ஏற்பட்ட நிலையில் ஜெயமோகனை கடைக்காரர் தாக்கினார் ஜெயமோகன் வீட்டுக்கு சென்றபோதும் பின்தொடர்ந்து வந்து வீட்டில் தாக்கியுள்ளார் காயமடைந்த ஜெயமோகன் ஆசாரி பள்ளம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நேசமணி நகர் போலீசார் வழக்கு பதிந்து கடைக்காரர் செல்வத்தை கைது செய்தனர் இது மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிங் அப்படின்னு பிரஸ் பண்ணிட்டு பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க